ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. தேங்க்யூ ரோஹிணி, உங்களோட கமெண்ட் பார்த்து நான் வீடியோ ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் என்ன ப்ராப்ளம்னா, சண்டே வந்து சிஹெச்டி எக்ஸாமினேஷன் இருந்தது. என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருந்ததுனால நான் அவங்களுக்கு டீச் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுறது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். நேற்று வந்து உங்களோட வீடியோக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கிளாஸஸ் எல்லாம் இருக்கா, அந்த கேப்பில் கொஞ்சம் லேட் ஆச்சு, சாரி. இப்போ மோஸ்ட்லி உங்களோட கமெண்டில் தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம்ன்றது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. எப்படின்னா, இத்தனை நாள் வந்து நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஹிந்தியில் ஃபில் பண்ணோம், அப்புறம் எந்த காலமில் என்ன போடணுன்றது புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆல்ரெடி எங்களை மாதிரி டீச்சர்ஸ் வந்து அந்த வேலை அவங்கள பார்த்துக்குவாங்க. இப்போ சப்போஸ் பிரச்சாரக்கு இல்லாமல் இருக்க டீச்சர்ஸோ இல்லை ப்ரைவேட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த ஐடியாஸே இருக்காது, எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்றது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோமா, மெயின்லி ப்ரைவேட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாங்க, ப்ளஸ் வந்து இதேமாரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற வச்சுருக்க டீச்சர்ஸ்க்காக தான். ஸோ பிரச்சாரக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களே வந்து அதை ஃபில் பண்ணிடுவாங்க, எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. சரி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அப்ளிகேஷன், பிராத்மிக் மத்தியமா ராஷ்டபாஷா. ஸோ ஒன்று புக் பேக் அப்ளிகேஷனுங்க, ஒன்று வந்து ஹிந்தி பிரச்சார சபாலேருந்து வாங்கினது. ஸோ எங்கிட்ட வந்து திடீர்னு சில புக்ஸ் பேக்கில் வந்து ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து ஹிந்தி பிரச்சார சபாக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து இதுக்கு இஷ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்த ஃபார்ம்ஸுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மூணு எக்ஸாமுக்கு, லோயர் எக்ஸாமுக்கு மட்டும் நான் தனியாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஃபீஸ் பே பண்ணுறேங்க. அது எப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆகிடும். ப்ளஸ் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டவர்ஷம் அதுவும் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியாக்காக உங்களுக்காக தான் நான் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். டோட்டலாக எனக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே மொத்தமாக ஃபில் பண்ணிவிட்டேன். ஸோ ஹையர் மட்டும் நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் நான் அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களே, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக ஃபார்மே ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா ஹையருக்கு வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இப்போ ஹையரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரவேஷிகாலேருந்து பிரவீன் ஒரே நான் வந்து டைரெக்டாக அதில் ஃபில் பண்ண போகிறேன். அதனால தான் நான் பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டவர்ஷம் நான் ஃபில் பண்ணிவிட்டு நாளைக்கிட்டையும் நான் போகிறேன், நான் போயிட்டு போட்டுட்டு வந்துடுங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இது எப்படி ஃபில் பண்ணலாம் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான், நீங்கள் கேட்டதுனால தான் உண்மையாக சீரியஸில் எனக்கு தோணுச்சு, இல்லைனா எனக்கு தோணியிருக்காது. தேங்க்யூ ஃபார் ரோஹிணி, பிகாஸ் உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தான் நான் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதோ டவுட் இருந்தால் எனக்கு கேட்கலாம். சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா ரோஹிணி உங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க இப்போ ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டவர்ஷா தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தல, அது எல்லாத்தையும் பிராத்மிக் ஃபஸ்ட்டு செகண்ட் மத்தியமாக அண்ட் தேர்டு ராஷ்டவர்ஷா போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா நான் ஃபீஸ் மொத்தமாக இந்த மூணு எக்ஸாமில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசிப்ட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ இப்படி தான் நாளைக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போய் ஹிந்தி பிரச்சார சபாவில் கொடுக்க போகிறேன். இது வந்து சென்னையில் மட்டும்தான், நான் சென்னைன்றதுனால உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். சென்னையிலன்றது மட்டும் நீங்கள் பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டவர்ஷாக்கெல்லாம் நம்ம இப்படி பே பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஊட்டி அப்புறம் வந்து ஏதோ ரெண்டு மூணு இடத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதர் தென் சென்னை அவங்களுக்கெல்லாம் இதேமாரி ஃபில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு நான் தனியாக இந்த லாஸ்ட்டில் சென்னை முடிச்சுட்டு நான் இதுக்கு வரேங்க, திருச்சி சபாக்கு வரேன். பட் இந்த நாங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம், வீட்டிலே நான் வந்து ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிவிட்டேன், அதோட மெயின் காப்பி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நான் ஹிந்தி பிரச்சார சபாவில் கொடுத்துருவேங்க. ஹையருக்கு வந்து நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிடும். ஸோ இப்படி நான் லோயர் அண்ட் ஹையர் நான் இந்த முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது சென்னையோட இது பார்த்துட்டீங்க, ஹிந்தி பிரச்சார சபாவில் நம்ம வந்து பிராத்மிக் மத்தியமா ராஷ்டபாஷா வரை ஃபார்ம் யூஸ் பண்ணோம் கம்பல்சரி சொன்னதால் தான் இந்த ப்ராசஸ். இப்போ நான் ஆன்லைனில் பண்ணுறதுனால அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ வந்து இது சென்னையோட சபாது நம்ம இப்படி பண்ணிடணும். திருச்சி சபாவில் எப்படின்னா ஆஸ் இட் இஸ் தம்மா ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிராத்மிக் மத்தியமா ராஷ்டபாஷா புக் பேக்கில் இருந்து, இல்லைனா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஹிந்தி கிடச்சிருந்துச்சுன்னா திருச்சி சபாவில் கிடச்சதுன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாமே நான் ஃபில் பண்ணுறது காட்டுவேன். பட் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த இதை வந்து நீங்கள் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கும், பட் ஃபீஸ் பேமெண்ட் மோடு தான் வேறையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் தான் ஃபீஸ் கட்டணும். உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அங்கே போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ண பெரிய பேமெண்ட் பண்ண பெரிய அதோட செலான் நம்பர் ஃபில் பண்ணி போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் வந்து அப்படி பே பண்ணி அங்கே பே பண்ணிட்டு வந்துடலாம். இன்கேஸ்
நீங்கள் ஏதோ பேங்க்கில் போய் பண்ணுறீங்களே, உங்களுக்கு பேங்க் ப்ளஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, அப்படி பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து பை கொரியர் அனுப்பிடலாம். ஸோ பை கொரியரோ இல்லை நீங்கள் பை போஸ்டல் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு எந்த அட்ரஸ் ப்ரிஃபர் பண்ணுன்றதும் நம்மளுடைய அப்ளிகேஷன் பேக் சைடே இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் எல்லாமே இப்போ காட்டுறேங்க. ஸோ இதுதான் பிராத்மிக் டு பிரவீன் ஒரு நான் வந்து சென்னை சபாதும் சொல்லிட்டேன், இப்போ திருச்சி சபாதும் சொல்லிட்டேன். இதே தாங்க டிட்டோ ஃபார் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுற டைம் எப்படி ஃபில் பண்ணலான்றது நான் காட்டுறேன். வாங்க வாங்க இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாமா. ஸோ மோஸ்ட்லி இது வந்து ப்ராப்ளம் வர்றதே யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக குழந்தைங்க வந்து எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கு தான், பிகாஸ் அவங்களுக்கு எந்த ஐடியா இருக்காது ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்றதுனால தான் இவங்க கேட்டிருக்காங்க. அதில் தான் எனக்கு தெரிய வந்தது, இல்லை நாங்கள் அது அந்தளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டோம்ல. அதனால் சாரிம்மா, ஒரு நல்ல ரோஹிணி உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இதேமாரி ஒரு வீடியோ எனக்கு க்ரியேட் பண்ண வச்சதுக்கு. வாங்க இப்போ உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. ஆ, இந்த செலான் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இங்கே டேட் முக்கியம், இங்கே அமௌண்ட் முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எதுக்காகன்றது நான் உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறோம். இப்போ இங்கே தமிழ்நாடு, சென்னை இருக்குது. சில ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நான் சென்னைன்றனால இதுக்கு மேலே டிக் பண்ணிவிட்டு இங்கே கட் லைட்டாக ஒரு கட் போட்டுருவேன், ஸ்லாண்டிங்கில் ஒரு கட் போட்டுருவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியும் கட் பண்ணிவிடுவேன், ஆகஸ்ட்டில் ஒரு டிக் போட்டுட்டு 2022 இங்கே ஃபஸ்ட் எழுதுறேன். இதேமாரி தான் நீங்களும் ஃபில் பண்ணுமா. அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸாம் சென்டர், அந்த இடத்துல நீங்கள் எந்த ஏரியாவுக்கு பிலாங் பண்ணுறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸ்ட் தாம்பரம்ன்றனால நான் இங்கே வந்து எப்போவுமே ஈஸ்ட் தாம்பரம் தான் போடுவேன், ஓகேங்களா. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க உங்களோட ஃபுல் நேம், ஐ மீன் ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் நேம் ஹிந்தியில் இங்கே எழுதணும். அதனால உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இப்படி கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து போல்டு லெட்டரில் எழுதுனால நம்ம இந்த இடத்துல நேம் வித் இனிஷியலோட போடுவோம். ஸோ சில பேர் வந்து பேக்கில் இனிஷியல் போடுறாங்க, சில பேர் ஃப்ரண்ட்டில் போடுறாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுங்கம்மா, இது ஒரு கரெக்ட் மெத்தடு. இப்போ ஃபாரின்க்கெல்லாம் போகிறோன்னா நம்ம எப்போவுமே வந்து பேக்கில் தான் நம்மளோட அப்பா இனிஷியல் போடுவோம். ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்தியனில் வந்து எப்பவுமே ஃப்ரண்ட்டில் போட்டு இங்கே டாட் போட்டு அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ ஃபஸ்ட்டு டேட் வரும், அப்புறம் மந்த் ரெண்டு காலம், நாலு காலம் வந்து உங்களோட இயர் கணக்கு வரும். போட்டுட்டு இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டீட்டெயில். அப்புறம் இங்கே ஸ்திரீனா ஃபீமேலா மேலா. ஸோ பொண்ணு இருந்தாரோ நீங்கள் இது தான் டிக் பண்ணோம், லேடியாக இருந்தால் கூட நீங்கள் இதான் டிக் பண்ணோம் ஸ்திரீக்கு. புருஷனா ஜென்ஸ் பாய், அந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ அதை கட் நீங்கள் ஏதோ இப்போ கேர்ளுனா நீங்கள் ஸ்திரீ டிக் பண்ணிவிட்டு பாயை கட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிதாக்கா நாம், அப்பாவோடைய பேர், ஃபாதர்ஸ் நேம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுத போகிறீங்க போல்ட் லெட்டரில். சப்போஸ் இங்கே இருக்கிற மாதிரி ரெண்டு காலம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் எழுதணும். ஸோ அது மோஸ்ட்லி ராஷ்டிர பாஷாலேருந்து வருதுங்க. ஸோ இந்த இடத்துல அப்பா பேரும் நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. இதுக்கடுத்து இந்த போஸ்டல் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ப்ரைவேட்டாக போகிற பசங்க அவங்க வீட்டு அட்ரஸ், அவங்க பின்கோடு, அவங்களோட ஃபோன் நம்பர், ஓகேங்களா. சப்போஸ் இது வந்து பிராத்மிக்கு, நீங்கள் பார்க்குற ஃபார்ம் வந்து பிராத்மிக்கோடைய ஃபார்ம். நீங்கள் இப்போ இந்த அட்ரஸ் எழுதிட்டீங்க, இங்கே பின்கோடு போட்டுட்டீங்க, ஃபோன் நம்பர் இப்போ கொடுத்துருங்க. இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி பரீட்சை எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் தான், பரீட்சை பரீட்சா மே உத்தீர்ண ஹோனேக்கா விவரன், க்ரம் சங்கியானா ரோல் நம்பருங்க, சால்னா இயர். ஸோ நீங்கள் எந்த இயரில் பரீட்சை எக்ஸாம் பாஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரோல் நம்பர், அப்புறம் அந்த இயர். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் பரீட்சை எழுதாமல் டேரெக்டாக பிராத்மிக் போகிறீங்கன்னா இங்கே ஒரு ஹைஃபன், இங்கே ஒரு ஹைஃபன் போட்டுடுங்க, ஓகேங்களா. போயிருந்தா அந்த ரோல் நம்பர் போடுங்க, அந்த இயர் நம்பர் போடுங்க, ஓகேங்களா. நீங்கள் ப்ரைவேட்டாக போகிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ எங்களை மாதிரி டீச்சர்ஸ்னால் நாங்கள் வந்து இது ஃபுல்லாகவே என்னோடய அட்ரஸாக இருக்கும், என்னோடய ஃபோன் நம்பராக இருக்கும், என்னோடய பின்கோடாக இருக்கும். நல்லாரோடைய டில் ராஷ்டிர பாஷா வரி என்னோடய ஃபோன் நம்பர், என்னோடய அட்ரஸ் எல்லாத்துக்குமே போட்டுக்குவேன். இப்போ பெரிய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிரவேஷிகாலேருந்து பிரவீன் உத்தராத்து வரையும் நான் ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் வாங்கி தான் அதுதான் நாங்கள் ஃபில் பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு வர டைம் காட்டுறேன். முடிஞ்சுதாங்க, இது வந்து ப்ரைவேட்டாக போகிறவங்களுக்கு, ப்ளஸ் இதேமாரி எங்கள் மாதிரி டீச்சர்ஸ் இங்கே போட்டுக்குவோம், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பசங்க எழுதணும், கேர்ளாக பாயாக இருந்தால் கர்த்தாகவும் அப்போ இது கட் பண்ணிடணும், கேர்ளாக இருந்தனா கர்த்தியை டிக் பண்ணிவிட்டு கர்த்தாவை கட் பண்ணணும். ஸோ இதே நாங்கள் பிரமாணிக் பிரச்சார டீச்சர்ஸ் என்ன பண்ணோன்னா நான் ஃபீமேல்ன்றனால கர்த்தாவை கட் பண்ணிடுறேன், கீழேயும் மேலேயும் கட் பண்ணிவிட்டு கர்த்தி போட்டுட்டு இங்கே வந்து என்னோடய பிரமாணிக் பிரச்சாரக் நம்பர், நான் மெட்ராஸ்ன்றனால எம் போட்டு என்னோடய நம்பர் போடுறேன், கீழே என்னோடய ஃபோன் நம்பர் போடுவேன், இங்கே என்னோடய ஹிந்தியில் நேம் போடுவேன். இங்கே
ஸ்டூடெண்ட்ஸோட கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இங்கே வரும். ஓகேங்களா, கிளியராம்மா? ஸோ இவ்வளோ தான் டீட்டெயிலு. ஸோ இது மட்டும் இப்போ ஃபில் பண்ணோம். இப்போ நீங்கள் தனியாக ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுடுங்க, எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களோட சிக்னேச்சர், உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் நான் கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி ஃபீஸ் பே பண்ணோன்னு நான் ஒரு வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, அது ஐ கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்துட்டு இப்போ பிராத்மிக்கு நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் தான், நேராக போயிட்டு அதில் ஃபில் பண்ணி அந்த இதில் ஒரே ஒரு பிராத்மிக்கு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த ஃபீஸ் கட்டின பெரிய நீங்கள் ஒரு காலம் நம்ம அதை காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். எப்படின்னா நான் பே பண்ணதை நான் பிராத்மிக் மத்தியமாக ராசி வருஷம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே பின் பண்ணி வச்சுட்டேன். அந்த அதிலோடைய கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஐடி தான் நான் வந்து அந்த செலான் நம்பர் மேலே காமிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த செலான் நம்பர் கிட்ட தான் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஐடின்ட்டு நீங்கள் அந்த ஃபீஸ் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில் வந்து அதோட இது இங்கே ஃபில் பண்ணுங்க, எழுதுனீங்க, அப்புறம் டேட் போட்டுவிடுங்க, அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்கன்றது இந்த ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதோட பின் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் பை கொரியர் அனுப்பலாம், பை போஸ்ட் அனுப்பலாம், இல்லை இன் பர்சன் நீங்கள் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இது வந்து சென்னை எல்லா இடத்துக்குமே அப்படி பண்ணலாமா? ஏன்னா இந்த ஃபார்ம் வந்து வெறும் தமிழ்நாடும் அண்ட் சென்னைக்கு இருக்குது. ஸோ சென்னைன்றவங்க நீங்கள் ப்ரீபே பண்ணிக்கலாம், இல்லை தமிழ்நாடு இருந்தாலும் நீங்கள் இதில் ப்ரீபே பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு எல்லா ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டுக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் பிலாங் பண்ணுறீங்களோ அங்கே டிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மேலேயே தெரியும், நான் எல்லாமே கட் பண்ணிட்டு வெறும் சென்னை மட்டும் தான் டிக் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதே ஃபார்மேட்டில் தான் எல்லா ஃபார்மே இருக்கும். சரி, இப்போ சில பேர் வந்து பை போஸ்டல் அனுப்பலான்னா எங்கே அனுப்பணுன்றதும் உங்களுக்கு டவுட் வருது பார்த்தீங்களா. பயப்படவே வேண்டாமா, ஃபார்ம் பேக்லேயே இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்ம் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதாங்க நீங்கள் வந்து பார்க்குற பிராத்மிக்கோட பேக் சைடில் இருக்க டீட்டெயில்ஸ். இதில் பாருங்கள், நம்ம வந்து இப்போ சப்போஸ் நான் ஆந்திரா ஸ்டூடெண்ட்டுன்னா நான் ஆந்திராவுக்கு அனுப்பணுன்னா நான் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இங்கே பார்த்துருக்கீங்களா, ஹைதராபாத் போட்டிருக்கேன். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இப்போ இதேமாரி ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி அதோடய செலான் அதில் பே பண்ணிடலாம். ஸோ டீட்டெயில் எல்லாம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபார்மில் இருக்கும், ஆனால் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாகவும் போயிட்டு அங்கே செலான் வாங்கி ஃபில் பண்ணி பேங்க்கில் போடலாம். தமிழ்நாடுக்கு வந்து கொஞ்சம் சிஸ்டம் வேறுமா, நீங்கள் டேரெக்டாக தான் போய் பே பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே இல்லை தமிழ்நாடுக்கு. ஸோ நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். அந்த பேங்க்கில் போய் நீங்கள் கட்டிட்டு நீங்களும் இதேமாரி வந்து பின் பண்ணி அந்தந்த சென்டருக்கு அனுப்பலாம். கர்நாடகானா கர்நாடகா, கேரளானா கேரளானா, ஐ மீன் கேரள், தமிழ்நாடுனா தமிழ்நாடு, மெட்ராஸ்க்கு தனியாக பார்த்தீங்களா. 5 இருக்குது, தெரியுதாங்க புல்லட்டு, 1, 2, 3, 4, 5. ஸோ இதேமாரி தான் எல்லா பிராத்மிக் மத்தியமா ராஷ்ட்ர பாஷா எல்லா எக்ஸாம்ஸுமே இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க மத்தியமாக பார்க்கலாம். ஓகேங்க, இதுவும் மத்தியமா ஃபார்ம், க்ரீன் கலரில் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதே தான்மா, இந்த செலான் நம்பரில் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஐடி நம்பர், இந்த எந்த டேட்டில் பே பண்ணுறோம், அப்புறம் அமௌண்ட்டு, இதை நம்ம கொடுத்தோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரள் தமிழ்நாடு சென்னை இந்த எல்லாத்தையுமே ஒரு லைட்டாக ஒரு கட்டு, இப்படி ஒரு கட் போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நான் சென்னைன்றதுனால சென்னை டிக் பண்ணிட்டேன். இங்கே பிப்ரவரி நடக்க போகிறதில்ல, இப்போ ஆகஸ்ட் நடக்க போகிறது, அதனால் பிப்ரவரி கட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் வந்து டிக் போட்டுட்டு இங்கே 2022 போட்டுடும், அந்த 1-2-2 மாற்றிக்கிறேன். சேம் திங்க, சேம் டீட்டெயில்ஸ் தான். இப்போ இதுக்கு பாருங்கள் உங்களுக்கு டவுட் வரும், என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம குழந்தைங்கிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் ஃப்ரம் பிராத்மிக் பரீட்சை டு ராஷ்ட்ர பாஷா வரை ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் ரெக்கார்ட் ஆஸ் எ பர்த் சர்டிஃபிகேட். ஏன்னா இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பர்த் சர்டிஃபிகேட் இட்ஸ் இருக்குது. ஸோ அதில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் ரெக்கார்டில் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த நேம் ஆஸ் இட் இஸ் கரெக்ட் ஸ்பெல்லிங்கோடு நம்மளை வாங்கிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அதிலே நம்மளுக்கு பர்த் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதுக்கடுத்து அவங்க அம்மா அப்பா பேர் அதில் இருக்கும், நம்ம மெயினாக வேணுன்றது ஃபாதர்ஸ் நேம், அது வாங்கிடலாம். அட்ரஸில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிலே கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு தான் வந்து அது மாறி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிராத்மிக் மத்தியமாக ராஷ்ட்ர பாஷா பரீட்சையிலேருந்து ராஷ்ட்ர பாஷா வரை நான் வந்து பசங்கிட்ட அட்ரஸ் வாங்க மாட்டேங்க, நம்ம அட்ரெஸ்ஸே கொடுக்கலாம், ஏன்னா பிரச்சாரக்குன்றனால. இப்போ நீங்கள்லாம் வந்து தனியாக பர்சனல்னால் உங்களோட அட்ரெஸ்ஸும் உங்களோட காண்டாக்ட் நம்பரு உங்களோட கரெக்டாக கொடுத்தா போதும். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த டீட்டெயில் வாங்குங்க. ஓகேங்களா, ஆஸ் எ டீச்சர் ப்ரைவேட் இருக்கீங்க, நான் பிரச்சாரக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். அப்புறம் இப்போ நீங்கள் பிராத்மிக் எழுதியிருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட் மத்தியமாக போகிறாங்கன்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து பிராத்மிக் நம்பர் வேணும், அதுக்கடுத்து அவங்க எந்த இயரில் எழுதுனாங்க, எந்த மந்தில் எழுதுனாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பசங்கிட்ட வாங்கிட்டோன்னா இம்மிடியட்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சிக்னேச்சர் வாங்கிட்டு அனுப்பி விடலாம். நான் இன்றைக்கி டேட்டு 31st of May, நான் இன்றைக்கி எல்லா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் பே பண்ணிட்டு
எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 70 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வாங்கி எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ தட் இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்படியே ப்ரொசீஜர் பண்ணலான்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிராத்மிக் போகிற பசங்க இருந்தாலும் நம்ம பரீட்சை டீட்டெயில் வேணும். மத்தியமாக போகிற பசங்கன்னா பிராத்மிக் டீட்டெயில் வேணும். ஸோ அதுக்கு பிஃபோர் எக்ஸாமோடைய தான் நம்ம எந்த ரோல் நம்பர், எந்த மந்த்து, எந்த இயர் எழுதினாங்கன்றதை மட்டும் வாங்கினா போதும். ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், எந்த இயரில் எழுதினாங்க, எந்த மந்தில் எழுதினாங்க, அவங்களோட ரோல் நம்பர், அவ்வளோதாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 6 டீட்டெயில் இருந்தால் டில் ராஷ்டிரபக்ஷ வரை போதும். நம்ம பிரவேசிக்காலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க அட்ரஸ் ஒன்று வாங்குவோம், ஃபோட்டோ வாங்குவோம். ஆனால் இப்போ இதுக்கு மேலே ஃபோட்டோ நெசசரி இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆன்லைனில் பே பண்ணுறவங்களுக்கு ஃபோட்டோ நெசசரி இல்லை, பட் ஆனால் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போதும். வாங்க, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். மத்தியமாக அப்ளிகேஷனோட பேக்கில் காட்டுறேன். ஸோ பாருங்கள், இதுலேயும் அதேமாரி 5 புல்லட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆந்திரா, கர்நாடகா, கேரள், தமிழ்நாடு அண்ட் மெட்ராஸ். ஸோ நீங்கள் வந்து எங்கே பிலாங் பண்ணோம் இதே ப்ராசஸ் தான். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த செலான் நம்பர் இடத்துல கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஐடி போட்டு எல்லாமே ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பிடலாம். இன்கேஸ் இது அதர் தென் சென்னை இருந்தாங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் பேமெண்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோட ஐகார்டும் கொடுக்குறேன், அதில் போயிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணோம், உங்களுக்கு ரெண்டு பேங்க் கொடுத்துருக்காங்க, அந்த பேங்க்கில் போயிட்டு பே பண்ணி நீங்கள் அந்த செலான் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ வாங்க இப்போ ராஷ்டிரபக்ஷ பார்க்கலாம். சேம் திங்மா, ராஷ்டிரபக்ஷ ஃபார்ம் பாருங்கள். ராஷ்டிரபக்ஷ அப்ளிகேஷனும் இது தான். சேம் திங், நீங்கள் ஆந்திரா இருந்தால் ஆந்திராவை டிக் பண்ணிவிட்டு மிச்சம்லாம் கட் பண்ணிவிடுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நான் சென்னைன்றனால ஆந்திரா, கர்நாடகா, கேரள், தமிழ்நாடு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் சென்னை மேலே ஒரு டிக் போட்டுவிடுவேன். இங்கே பிப்ரவரி கட் பண்ணிட்டு ஆகஸ்ட் போட்டுருவேன். சேம் திங்மா, எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. வெறும் இங்கே மட்டும் ஃபாதர்ஸர் நேம் வந்து ஹிந்தியில் வரும். ஓகேங்களா? மிச்சம்லாம் டீட்டெயில்ஸ் பாருங்கள். சேம் இந்த காலமில் மட்டும் எதுவுமே போடாதீங்க, ஏன்னா இது வந்து நம்மளோட ஹிந்தி பிரச்சார சபா நம்மளுக்கு ரோல் நம்பர் கொடுக்குற இடம். ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே நம்ம ஃபின் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். இதில் அடிஷ்னலாக கொடுத்தது சூட் அவேதன் பத்ரு. சூட்டுனா நம்ம சொல்லியிருக்கேன் இல்லைங்க, நீங்கள் மத்தியமாலேருந்து டைரெக்டாக ராஷ்டிரபக்ஷ எழுதலாம். அப்போ மத்தியமாலேருந்து சூட் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க, அதை கட்டிட்டு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? என்ன பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க, அந்த செலான் நம்பர் மாரி இதெல்லாம் இங்கே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே டேட் போடணும், இங்கே ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர். இது வேண்டாம், இது டீச்சர்ஸ் பிரமாணிக் பிரச்சாரத்துக்கு பார்த்துக்குவாங்க. ஸோ நோ நீடு, இந்த காலமே விட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணி ஆஸ் இட் இஸ் அப்படியே அனுப்பிடலாம். வாங்க இப்போ நம்ம வந்து ராஷ்டிரபக்ஷா பேக் சைட் பார்த்துடலாம். இதில் ராஷ்டிரபக்ஷாவில் வந்து நீங்கள் ஒரு சூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க பார்த்தீங்களா, 6th ரோமன் இல்லை 7th ரோமன். அந்த ரோமனுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா அதோடய இது டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. யார் வந்து டைரெக்டாக ராஷ்டிரபக்ஷா போகலாம், இங்கே வந்து எஸ்எஸ்எல்சினா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த இதுக்கும் ஐ கார்டு இப்போ கொடுக்குறாங்க, நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்ன எக்ஸாம் முடிச்சிருந்தா நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு பாருங்கள் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 நான் வந்து அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ராஷ்டிரபக்ஷாவுக்கு வரலாம். ஸோ நீங்கள் பரீட்சை பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டிரபக்ஷா படிச்சுட்டு வரணுன்றது ஒரு கம்பல்சரி கிடையாது. ஸோ அதுக்கடுத்து அட்டஸ்டட் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் இங்கே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா பிராத்மிக் மத்தியம் அதில் போய் பார்த்துக்கலாம். சூட்டு சப்போஸ் டைரெக்டாக நம்ம இப்போ எந்த எக்ஸாம் போகிறோம்னா அந்த எக்ஸாம்களுக்கு நம்ம டைரெக்டாக போக முடியுமா இல்லையான்றது அந்த அப்ளிகேஷனுக்கு பேக்லேயே இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியம். சப்போஸ் யாரோ டைரெக்டாக பண்ணுறவங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம பிரவேசிக்கா ஃபார்ம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க அப்ளிகேஷன் வந்து பிரவேசிக்கா. இது பார்த்தீங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் வந்து விஷாராத் பூர்வாத், விஷாராத் உத்தராத், பிரவீன் பூர்வாத் அண்ட் பிரவீன் உத்தராத். கிட்டத்தட்ட 5 ஃபார்ம் பிரவேசிக்கா பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் தான் வரும். விஷாராத் பூர்வாதுலேருந்து பிரவீன் வரை நம்ம 4 எக்ஸாம்ஸ் வந்து ஹையர் கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 எக்ஸாமினேஷனுக்கு ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணோன்னா இந்த செலான் நம்பர் ஆசிட்டிஸ்மா அதில் நம்ம தனியாக பே பண்ணிவிட்டு அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துடலாம். இங்கேயும் வந்து இங்கே பிப்ரவரி கட்டிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட்டை டிக் பண்ணிவிட்டு இங்கே 2022 போட்டுக்கலாம். இங்கே பரீட்சாக்கே கேந்திரக்கா நாம், இது உங்களுக்கு ஹிந்தியில் இருக்கிறனால கஷ்டம்தான், நான் சொல்கிறேன் கிளியராக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பரீட்சா கேந்திரக்கா நாம் அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் கேட்குறீங்களோ அந்த நேம்ஸ் இங்கே இதெல்லாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தம்பரம்ன்றனால நான் இங்கே ஈஸ்ட் தம்பரம் போட்டுடுவேன். ஸோ இது பிளாங்காக விட்டுடுங்க, அந்த எக்ஸாம் ரோல் நம்பர் கொடுக்குற இடம். ஸோ சேம் திங், இது எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டோட நேம் ஹிந்தியில்,
பிளாங்காக இருக்க இடத்துல ஹிந்தியில் அதுக்கு கீழே வந்து பிளாக் லெட்டர்ஸில் ஐ மீன் போல்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜென்மக்கி தாரிக் அப்படின்னா, ஜென்மக்கி தாரிக்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ சேம் டேட் ஃபஸ்ட்டு, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயர், நாலு காலமில். ஸோ இங்கே வந்து ஸ்திரீனா லேடி, புருஷ்னா ஜென்ஸ். நீங்கள் எதுக்கு இதை நீங்கள் எதுக்கு பிலாங் பண்ணுறீங்களோ அதுக்கு டிக் போட்டுடுங்க, ஒன்று கட் பண்ணிவிடுங்க. பிதாக்கா நாம்னா அப்பா பேர், இங்கே ஹிந்தியில் எழுத போகிறோம், அதுக்கு கீழே வந்து இங்கிலீஷில் போல்டு லெட்டரில் எழுத போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். பிரச்சாரக்கா பூரா பார்த்தா பிரச்சாரக், நீங்கள் வந்து இப்போ ப்ரைவேட்டாக போகிறீங்கன்னா இது எதுவுமே பண்ணாதீங்க. பிரச்சாரக் பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே, ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ஃபோட்டோ ஒன் நெசசரின்ட்டு. பட் இந்த டைம் எப்படின்னு தெரியல, நான் வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிட்டேங்க, அதனால் எனக்கு தெரியாது. நீங்கள் ஃபார்மில் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஓட்டிடுங்க, சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த காலம் ஃபிஃப்த் ரோமன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எழுதுறீங்க. ஸோ ராஷ்டிரபாஷாவில் பாஸ் ஆன நம்பர்னால் இந்த பிரவேசிக்கை கட் பண்ணிவிட்டு, இதில் அது ராஷ்டிரபாஷாவோட ரோல் நம்பர், எந்த இயர், எந்த சென்டர், கேந்திரனா சென்டர், அந்த இடத்துல உங்களோட இது எதுங்க. இப்போ சென்னைன்னு போட்டுடுவேன், இந்த தமிழ்நாடுல நீங்கள் எது எந்த இடத்துக்கு பிலாங் பண்ணுறீங்களோ அது போட்டுடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பிரவேசிக்கு ஆல்ரெடி எழுதிருக்கீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா இந்த ராஷ்டிரபாஷாவை கட் பண்ணிவிட்டு இந்த பிரவேசிக்காவோட ரோல் நம்பர், இயர் அண்ட் சென்டர், ஓகேங்களா, இதை எழுதணும். ஐடி நம்பர் வந்து இப்போ இல்லைம்மா, ஒரு 3 இயர்ஸ் பேக்கே வந்து ஐடி வேண்டான்னிட்டாங்க. ஸோ அந்த டீட்டெயிலும் இங்கே எழுதணும். ஸோ இந்த காலம் பற்றியும் கேர் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்ஸ் ரோமன், அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, சூட். இட் மீன்ஸ் டைரெக்டாக நீங்கள் வந்து பிரவேசிக்கா எழுதணும்னா ராஷ்டிரபாஷாலேருந்து சூட் வாங்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும். அதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுலே சூட்டுக்குன்னு தனியாக ஒரு காலம் இருக்குது, நான் அது ஃபீஸ் கட்டுற டைம் உங்களுக்கு காட்டினேன். ஸோ அது கட்டிட்டிங்கன்னா நீங்கள் எழுதலாம். இது ஏதோ ஒரு கேட்டகரி தான் நம்ம பிலாங் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டைரெக்டாக பிரவேசிக்கா எழுதுறீங்க, ராஷ்டிரபாஷா வரைக்கும் சூட் கட்டுறீங்கன்னா இந்த காலம் ஃபில் பண்ணுவீங்க, அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுப்பீங்க. இல்லைன்னா ஒரு காலமில் வந்து வெறும் வந்து நான் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து ஈஸி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ் தெரியாது, நான் கேவி ஸ்டூடெண்ட்னால எனக்கு வந்து நான் ஆசான் கட்டுறேன், ஆசான் பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஆசான் பத்திரம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியான பாது, அதுக்கு நான் வந்து போனாஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூல்லேருந்து வாங்கி அதை காமிச்சிட்டு நான் இந்த சூட் கட்டுவேன். அப்போ ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுவோம், அந்த அமௌண்ட்டோட டீட்டெயில தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது நீங்கள் லாங்குவேஜ் டிஃபிகல்ட் லாங்குவேஜ் தமிழ் எழுதாமல் இதுக்கு ஈஸி தமிழ் கட்டுறதுக்கு தான் இந்த காலம் ஃபில் பண்ணுவோம், ஓகேங்களா? ரீஜனல் லாங்குவேஜ் அந்தந்த ரீஜனல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரளாவில் இருக்கீங்கன்னா மலையாளத்தை ஈஸியாக எழுதுறதுக்கும் டிஃபிகல்ட் எழுதுறதுக்கு தான் இருந்த டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? முடிஞ்சதுமா? நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் டேட்டு, இங்கே ஸ்டூடெண்ட்டோட கேண்டிடேட்டோட ஹஸ்தாக்ஷர், ஹஸ்தாக்ஷர்னா சிக்னேச்சர், அவ்வளோதாம்மா. இது ஃபுல்லாக கீழே இருக்கிறதெல்லாம் டீச்சரோட சிக்னேச்சர், ஐ மீன் எங்களை மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இங்கே அதை அவங்க தேவையில்லை ஃபில் பண்ண வேண்டாம், விட்டுடுங்க. இது கீழே ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்கள். இந்த காலம் இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, இது வந்து ஐடிக்காக நாங்கள் ஃபில் பண்ணி கொடுப்போம், இங்கே ஒரு ஃபோட்டோ ஒட்டி கொடுப்போம். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஐடி இல்லைன்றனால இந்த காலம் பற்றி கேர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்படியே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? இங்கே வந்து நாங்கள் சென்னையில் வந்து இந்த ஃபார்ம் வந்து பைசா கொடுத்து வாங்கி ஃபில் பண்ணுறோம், ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாடு பிரான்ச்சில் வந்து இதை டவுன்லோட் பண்ணோம், அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதேமாரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இதில் டீட்டெயில் எழுதிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி இந்த சலானுக்கு மேலே நேம் கொடுத்து பண்ணிடலாம். ராஷ்டிரபாஷா மாரி நீங்கள் இதிலேயே டைரெக்டாக வரதுக்கு சூட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் அந்த ஐகார்ட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதே தாங்க. ஸோ இதே ஃபார்மேட் படி தான் டில் பிரவீன் வரையும் இருக்கும். ஒரு ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன சூட் வாங்கலாம், எப்படி ஆசான எக்ஸாம் எழுதலான்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த பரீட்சையிலேருந்து பிரவீன் வரையும் 9 எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த 9 எக்ஸாம்ஸில் வந்து எல்லாருமே கன்ஃபார்மாக அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதுவீங்க. எப்பப்போ எழுதுவீங்கன்னா பிரவேசிக்காவில் 50 மார்க்ஸ் எழுதுவீங்க, விஷாரத் பூர்வாதில் 100 மார்க்ஸ் எழுதுவீங்க, அண்டு பிரவீன் பூர்வாத்தில் ஒரு 100 மார்க்ஸ். கிட்டத்தட்ட நம்ம 250 மார்க்ஸ்க்கு தமிழ் எழுதுகிறோம். ஐ மீன் நான் தமிழ்ன்றனால நான் தமிழ் சொல்கிறேன். ஸோ ஆந்திரா வந்தால் நாங்கள் தெலுங்கு சொல்லுவோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கூடிய இடம் இங்கே ஒன்று இருக்குங்க. பிகாஸ் நான் இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறதே அந்த 3 எக்ஸாமில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் எழுதுன்னுதான், அதனால். ஸோ தமிழ் கம்பல்சரி ஒரு நம்மளுக்கு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் ஆகின்றதுனால நம்ம வந்து ஈஸியாக ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம், ஓகேங்களா? சரிம்மா, விஷ் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி என்னோடய ஃபார்ம் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன்றது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். ரோஹிணிக்கு திருப்பி தேங்க்ஸு, ஏன்னா அவங்க கேட்டனால தான் எனக்கு இப்படி ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஸோ இதேமாரி உங்களுக்கு எது தெரியல ஒரு வீடியோவாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ
அதேமாரி கேளுங்க, நான் போடுறேன். ஏன்னா சீரியஸ்லி இதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது எனக்கு. ஏன்னா வந்து நம்ம ஒரு செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறோம், ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக செய்கிறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேம்மா, இப்போ சொல்லுங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.